டிடிவி தினகரனை ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன்னை ஓ. பன்னீர்செல்வம் வந்து சந்தித்தார் என டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து இன்று பேட்டியளித்த பன்னீர்செல்வம் அந்த தகவலை உறுதி செய்தார். கட்சியை காப்பாற்றுவதற்காக நல்ல செய்தியை எதிர்பார்த்து சென்றதாகவும் ஆனால் தினகரன் கட்சியை கைப்பற்றும் நோக்கத்திலேயே பேசி வந்ததாகவும் பன்னீர்செல்வம் தனது பேட்டியில் தெரிவித்தார். இந்த சந்திப்பு நடைபெற்றது 2017 ஜூலை மாதம் 12 என பன்னீர்செல்வமே ஒப்புக்கொண்டார். இந்த காலகட்டத்தில் சசிகலா குடும்பத்திற்கு எதிராக அவர் தர்மயுத்தம் என்கிற பெயரில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் சசிகலா குடும்பத்தின் முக்கிய உறுப்பினரிடம் சென்று பன்னீர்செல்வம் சந்தித்துள்ள இந்த விவகாரம் ஓராண்டு தாண்டிய பிறகு இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஓ. பன்னீர்செல்வம் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு கூட தெரிவிக்காமல் தினகரனை சந்தித்ததாகவும் பிரஸ் மீட்டில் தெரிவித்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிர்ச்சியில் உள்ளது. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து நீக்குமாறுதான் தினகரனை பன்னீர்செல்வம் சந்தித்ததாக தினகரன் கூறியிருந்தார். இதனை பன்னீர்செல்வம் மறுத்துள்ளார். அணிகள் இணைப்புக்கு முன்புதான் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்கிற போதிலும் கூட எடப்பாடியை பதவி நீக்கம் செய்ய நான் கூறவில்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துதான் நான் அதிமுக இணைப்பிற்கு ஒப்புக்கொண்டேன் என பன்னீர்செல்வம் முன்பு ஒருமுறை கூறியிருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் பன்னீர்செல்வம் இணைந்து போவதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி விரும்பியுள்ளார் என்பது உர்ஜிதமாகிறது. ஆனால் மோடி விருப்பத்திற்கு மாறாக தினகரனை யாருக்கும் தெரியாமல் பன்னீர்செல்வம் சென்று சந்தித்தது என்பது மோடி கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அதிமுக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் நாளை மறுநாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். இந்த பயணத்தில் பன்னீர்செல்வத்தை உடன் அழைத்து செல்லவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. மோடியுடனான பேச்சின் போது தினகரன் எழுப்பியிருந்த விவகாரம் குறித்தும் முதல்வர் பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை செய்யக்கூடும் என தெரிகிறது. இதன் மூலம் பன்னீர்செல்வத்திற்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது.